பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் சந்திக்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:43. சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்றார். ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு சாப்பிடுவதற்காக போனார். சாப்பிடும்படியாக போன அந்த விருந்து வீட்டிலே ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே வந்தாள். சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால், அழுதால், அவருடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நினைத்தால், அவருடைய தலைமுடியினால் ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தால், ஓயாமல் ஆண்டவரை அவள் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சுற்றி இருந்த மக்கள் நினைக்கிறார்கள், ஒரு பாவியான ஸ்திரீ இவரை தொட்டும் கூட அவ ஒரு பாவின்னு இவருக்கு தெரியவே இல்லையே, இவர் என்ன இப்படி இருக்காரு, ஒரு பாவின்னு தெரியாமலேயே உட்கார்ந்திருக்காரே என்று அவர்கள் நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, யோசு பாருங்க, ஒரு பாவி இயேசுநாதரை தொடுறத ஒரு பாவம்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. பாவியை நம்ம தொடக்கூடாது. தீண்டாமை இருந்திருக்கிறது பாருங்க, எவ்வளவு தூரம் தீண்டாமை பாவங்கள் இருந்திருக்கிறது பாருங்க. இப்ப ஆண்டவர் அந்த நேரத்தில் அவரு அந்த வீட்டில் இருக்கிற சீமோனை பார்த்து கேட்கிறாரு, சீமோனே உங்ககிட்ட நான் ஒரு காரியம் கேட்கிறேன். ஒருத்தன் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தான் ஒரு ஆள்கிட்ட, அந்த கொஞ்சம் கடனை மன்னிச்சிட்டாரு. அதே ஆள்கிட்ட இன்னொருத்தன் ரொம்ப கடன் வாங்கியிருந்தான், ரொம்ப கடன் வாங்கியிருந்த ஆளுக்கும் அவர் மன்னிச்சிட்டாரு. இப்போ இந்த ரெண்டு பேர்ல அந்த ஆள்கிட்ட யார் அதிகமாக அன்பா இருப்பாங்கன்னு சொல்ல பார்க்கலாம். அப்போ அந்த சீமோன் சொன்னா, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் ஆண்டவரே அதிக அன்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்கிறாரு, இந்த பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், இது வரைக்கும் நீ எனக்கு கால் கழுவுறது கூட தண்ணி கொடுக்கல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கல. யூதர்களுடைய பழக்கம், ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது அந்த சகோதரனை சகோதரன் முத்தம் கொடுத்து வரவேற்பான். அந்த உள்ளே வருகிற அந்த விருந்தினருடைய கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்து கால்களை கழுவிக்கொண்டு அவர்கள் உள்ளே வரும்படியாக அவர்கள் அழைப்பதுதான் அவர்களுடைய வழக்கம். ஆனால் இந்த சீமோன் ஆண்டவரை அந்த அளவிற்கு மதிக்கவில்லை, அவரை ஒரு விருந்தினராக நினைக்கவில்லை, அவரை முத்தமிட வேண்டும் என்று கூட அவன் மனதிலே எண்ணவில்லை. அப்படியானால் அவரை குறித்து அவன் எவ்வளவு தூரம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறான் பாருங்கள். ஆனாலும் இயேசு கோபம் அடைந்தவராக திரும்பி போகவில்லை, அந்த வீட்டில் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே தான் ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவருக்கு, அப்போ தான் அவர் அவங்ககிட்ட சொல்கிற அந்த பார்ப்பா, இவ வந்து நான் வந்ததுலேருந்து ஒரு முத்தம் இல்லை, ஓயாமல் என் கால்களை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, இவ வந்து தண்ணி ஊற்றி கழுவலை, கண்ணீராலேயே கழுவிக்கிட்டு இருக்கிறா, இவ தலைமுடியை வச்சு என்னுடைய பாதங்களை தொடச்சிக்கிட்டு இருக்கிறா, பார்த்தியா, ஏன் தெரியுமா, இவளுக்கு நான் அதிகமாக மன்னிச்சிட்டேன், இவ செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதனால் இவ என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறா. உங்களை பார்த்து இந்த காலையிலே நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிக அன்பு காட்டணும்னா அவர் உங்களை எவ்வளவா மன்னிச்சார்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் எவ்வளோ பெரிய பாவி, எனக்கு எவ்வளோ மன்னிச்சாரு, நான் மோசமான ஆள், எனக்கு எவ்வளோ மன்னிச்சாரு, நான் தவறான ஆள், எனக்கு எவ்வளோ மன்னிச்சாரு, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ மன்னிச்சிருக்கும்போது அந்த ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ அன்பாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரை இன்னும் அதிக அன்பாக இருக்க எனக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமாக உங்களை தேட எனக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமாக ஜபம் பண்ண எனக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமாக உங்களோட நெருங்கி வாழ எனக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமாக உம்மோடு வர நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அதை தான் நீங்கள் கேட்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறோன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாரு.
அம்மா அவருடைய பாதங்களை ஓயாம முத்தம் செய்யுங்க. அவருடைய சமூகத்துக்கு நேரா கைகளை கூப்பி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்படினு நன்றி பலி செலுத்துங்க. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக மனதார அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை கனப்படுத்துங்க. அவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாரு, மன்னிப்பாரு, உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாரு. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சீமோனை போல இராம அந்த பாவியான ஸ்திரீயை போல உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்க, உம்முடைய பாதத்தில் விழுந்து முத்தமிட, ஆண்டவர் எங்கள் கண்ணீரால் உம்முடைய பாதத்தை நினைக்க சுவாமி எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களா ஆண்டவர், எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்கு நாங்கள் உண்மையான நன்றி உணர்வோடு கூட நாங்கள் அந்த நன்றியை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்த ஆசீர்வதிங்க. சப மக்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே அவருக்கு நன்றியா இருங்கள். ஆமேன்.